பருவா சென்னை பட ப்ரமோஷனில் கெஞ்சி கேட்டும் கலந்து கொள்ளாத சரண்யா பொன்வனனை கிழி கிழி என கிழித்து பேசியுள்ளார் படத்தின் தயாரிப்பாளர் வீராஜா. ஒயிட் ஸ்கிரீன் ப்ரொடக்ஷன் பட நிறுவனம் சார்பில் வீராஜா தயாரித்து ஹீரோவா நடித்துள்ள திரைப்படம் அருவா சந்தை. சிலந்தி, ரணதந்திரா, நினைவெல்லாம் நீயடா ஆகிய படங்களை இயக்கிய ஆதிராஜன் இப்படத்தை இயக்கியுள்ளார். இத்திரைப்படம் December 30 திரையரங்கில் வெளியாக உள்ளது. அருவா சந்தை படத்தின் செய்தியாளர் சந்திப்பில் சரண்யா பொன்வண்ணன் குறித்து ஆவேசமாக தயாரிப்பாளர் வீராஜா அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்துள்ளார். இதில் இந்த படத்தோட பழமை அவங்க தான், ஹீரோயின் கூட கொஞ்சம் தான், இந்த படத்தோட கதாநாயகன் கதாநாயகி எல்லாமே சரண்யா மேடம் தான். படத்தின் ப்ரொமோஷன் விழா இருக்கு வாங்க என்று நான் மற்றும் இயக்குனரும் அவரிடம் கேட்டோம். ஷூட்டிங் இருக்கு போகிறேன் என்றார்கள். ஷூட் இல்லை என்றால் வாங்க மேடம் என்கிறோம். ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு ஷூட்டிங் இல்லை, கிறிஸ்மஸ் கொண்டாடுவதாக சொல்கிறார்கள். இதை நான் தவறாக சொல்லவில்லை. இந்த இடத்தில் தனுஷ் அல்லது சூர்ய சார் படமோ இல்லை பெரிய நடிகரின் படமாக இருந்தால் அவங்க அந்த பதிலை சொல்லியிருப்பாங்களா? சிறு பட தயாரிப்பாளர் ஏன் இவ்வளவு கேவலமாக பார்க்குறீங்க, இவ்வளவு நசுக்கிறீங்க? நாங்கள் எல்லாம் சினிமா எடுக்கக்கூடாதா? சினிமாவில் நாங்கள் நடிக்கக்கூடாதா? நாங்கள் எல்லாம் கலைத்துறைக்கு வரக்கூடாதா? தமிழ் சினிமாவை நம்பித்தான் இங்கே எல்லோரும் வருகிறார்கள். இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணில் வர நினைக்கிறோம். நீங்களே எங்களை ஏன் ஒதுக்குறீங்க? எங்களை ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க? இந்த படத்தை எப்படியாவது திரையரங்கில் கொண்டு வர வேண்டும் என்று இரவு பகலாக கஷ்டப்பட்டு போராடி கொண்டிருக்கிறோம். எங்கள் வலி, எங்கள் வேதனை தெரிந்தும் எங்களை காயப்படுத்தலாமா? படத்தின் விளம்பரத்துக்கு வாங்க உதவுங்கள் என்று தானே கேட்கிறோம். வரவில்லை என்றால் கூட அன்பான ஆதரவான வார்த்தைகளை சொல்லுங்க. அதை விட்டுவிட்டு எங்களை ஏன் நசுக்காதீங்க? கார் அனுப்புறேன் வாங்க மேடம், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மேடம் என்று கெஞ்சினேன். ஆனாலும் நீங்கள் வரவில்லை. காரணம் என் தரம் அவ்வளவுதான். நடிகரும் தயாரிப்பாளருமான ராஜா வேதனோடு அந்த விழாவில் பேசியுள்ளார். தயவு செய்து சிறு தயாரிப்பாளர், பெரிய தயாரிப்பாளர், புதியவன், பழையவன் என்று பாரபட்சம் பார்க்காதீர்கள். மற்றபடி இங்கு வந்திருந்து வாழ்த்திய தயாரிப்பாளர் அனைவருக்கும் நன்றி என்று அவர் கூறினார்.